Welcome to 3-week workshop on programming in C++. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பர்பஸ் என்னன்னா காப்பி ஃப்ரம் த ரைட் சைட் வேல்யூ இன்டு த லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம். தட்ஸ் அ காப்பி ஆஃப் த ரைட் சைட் ஆபரண்ட் வேல்யூ இன்டு த லெஃப்ட் சைட். ஸோ இந்த ரைட் சைட்ல நீங்க யூஸ் பண்றது நார்மலா சிம்பிள் பேர் என்னன்னா ஜஸ்ட் ஈக்குவல் ஆபரேட்டர் தான். So equal operator use பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். So of that வந்து this is a right side argets. Argets இருக்கிற value LHS க்கு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். So that அந்த நீங்க right side ல கொடுக்கிற value வந்து maybe a fixed number ஆ இருக்கலாம் or maybe a variable ஆ இருக்கலாம் or maybe expression ஆ இருக்கலாம். So இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து கண்டிப்பாலும் வேரியபிள் நேம் மட்டும்தான் இருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிரஷனோ ஃபிக்ஸ்டு வேல்யூவோ எதுவுமே உங்களால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் எரர் மெசேஜ் என்னன்னு சொல்லணும், எல் வேல்யூ அக்யூர்ட் அப்படின்னு உங்களுக்கு எரர் காமிக்கும். சோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அ எரர் பிகாஸ் ஏ பிளஸ் பி ஆல்வேஸ் ரிட்டர்ன் அ வேல்யூ, பட் எனக்கு லெஃப்ட் சைட்ல எனக்கு அட்ரஸ் இருக்கணும். அட்ரஸ் இல்லாம வேல்யூ இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் எரர் மெசேஜஸ் எல் வேல்யூ அக்யூர்ட். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கிறதுல உங்களுக்கு லோவெஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டு டிஃபைன் சம் ஆபரேட்டர்ஸ் மீன்ஸ் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு ஏ நான் தரேன், தென் ஐ அம் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் பி. சோ பியோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன், கம்பேர் பண்றேன் பாருங்க. அப்படின்னா டு பென் தான், ஏன்னா ஏ பிக்கு காப்பி ஆகும். பென் ஸ்டோர் ஆயிரும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டைப் கன்வர்ஷன் ரூல் அப்ளை ஆகுது. சோ ஏட டேட்டா டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிஜர். சோ பிக்கு காப்பி ஆகுது, பியோட டேட்டா டைப் ஃபுளோட். சோ இண்டிஜர் டு ஃபுளோட் கன்வர்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சோ இட் இஸ் கால் அசைன்மெண்ட் டைப் கன்வர்ஷன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இன் கேஸ் இப்படி நீங்க அசைன் பண்ணீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பீன் பண்றீங்க அப்படின்னா, சோ தென் திஸ் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அசைமெண்ட் டைப் கன்வர்ஷன் வருது. சோ பியோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுளோட், ஏட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இண்டீஜர். சோ தட் யூ ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஃபுளோட்டிங் டு இண்டீஜர், ஃபுளோட்ல இருந்து இண்டீஜரா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. சோ தட் என்ன ஆகும், ஃபுளோட்ல இருந்து இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ எரேஸ் ஆயிரும், மீன்ஸ் ட்ரங்கேட் ஆயிரும். சோ தட் இட் ஸ்டோர்ஸ் ஒன்லி 56. ஐ மீன்ஸ் ஐ அம் சேயிங் ஒன்லி ஃபார் த வேல்யூ ஆஃப் ஏ, பி அஃபெக்ட் ஆகாது, ஏ மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நான் எப்படி கொடுக்குறேன்னு வச்சுங்க, 5 ஈக்குவல் டு பி. இட் மீன்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு பியில இருக்கிற வேல்யூ 5ங்கிற வேல்யூல காப்பி ஆகணும். பட் ஆக்சுவலா லெஃப்ட் சைட்ல எப்பவுமே மெமரி லொகேஷன் தான் இருக்கணும். அதை தான் தட் ஏதாவது ஒரு வேல்யூவோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் வரும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தட் எரர் நேம் இஸ் கால்ட் அஸ் எல் வேல்யூ ரெக்யூர். சோ அப்ப இந்த கேஸ்ல லெஃப்ட் சைட்ல எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பாலும் எரர் என்ன, இது சோஷியல் எரர், தட் எரர் நேம் இஸ் கால்ட் அஸ் எல் வேல்யூ ரெக்யூர். என்ன இருக்கணும், ஒரு வேரியபிள் பேர் மட்டும் தான் இருக்கணும், ஏதாவது ஒரு பேர் தான் இருக்கணுமே தவிர்த்து லெஃப்ட் சைட்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்கக்கூடாது. பட் ரைட் சைட்ல ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இந்த மாதிரி இருக்கலாம், ஆர் யூ ஆர் கோயிங் டு சம் கால்குலேஷன்ஸ், சோ டு சம் கால்குலேஷன்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கால்குலேஷன் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு வேரியபிள் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம், ஏ ஈக்குவல் டு பி, யூ கேன் அசைன் இட். பட் ஒன்லி இந்த லெஃப்ட் சைடுக்கு தான் தரிச கண்டிஷன் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு வேரியபிள் மட்டும் தான் இருக்கணும், வேரியபிள் தான் எது கொடுத்தீங்கனாலும் எரர் வேல்யூஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த வே, மீன்ஸ் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இருக்கிறதுல அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு தான் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். தேங்க்யூ.